ரேடியோ சிட்டி வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பியான ஒரு டே வந்து இன்னைக்கு நான் கொடுக்க போறேன்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா எல்லா படங்கள் எல்லா வெப்சீரிஸையும் வந்துட்டு நம்ம ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கோம். அப்படி ஒரு த்ரில்லரான ஒரு வெப்சீரிஸுடைய சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லலாம், இந்திரா சுப்பிரமணியன் அவர்கள் நவம்பர் ஸ்டோரிஸோட சொந்தக்காரர் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இந்த நவம்பர் ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அதை பத்தி சொல்லுங்க சார். 17 to 18 அந்த டைம்ல தான் வந்து ஆக்சுவலா விகடன் ஃபர்ஸ்ட் அவங்க தான் வந்து ஒரு ஒரு இந்த வெப்சீரிஸ் ஒன்று பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் வந்து அவங்க தேவர் ஓப்பன் டு ஹியர் ஹியர் ஸ்டோரிஸ் நிறைய கதை கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போது எனக்கு வந்து வெப்சீரிஸ் ஒன்று பண்ணலான்ற ஒரு ஐடியா இருந்தது. ஸோ நான் அவங்கக்கிட்ட ஒரு ஒரு கதை ஒன்று எடுத்துகிட்டு போய் பிச் பண்ணேன். அண்ட் அங்கே வந்து ராதிகா மேம்னு சொல்லிட்டு அவங்க தான், அங்கே ஸ்ரீனிவாசன் சாருடைய ஒய்ஃப், அவங்க தான் அங்கே கதை கேட்கறது அதெல்லாமே அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஸோ அப்போ அவங்க அந்த கதை கேட்டுட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டடாக அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதில் கொஞ்சம் ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வி பிச்ட் இட் டு ஹாட் ஸ்டார். அந்த டைமில் வந்து நான் பண்ண ஒரு கதை வந்து ஒரு ஒரு பெடஃபைல் பேஸ்டான ஒரு ஒரு கதை, which is more dark than this. இந்த நவம்பர் ஸ்டோரியை விட இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கக்கூடிய ஒரு கதை அது. ஸோ அதை வந்து போய் பிச் பண்ணி அது கிட்டத்தட்ட எல்லாமே ஓகே ஆகிற ஸ்டேட்டு. பட் அந்த டைமில் வந்து ஒரு சின்ன அவர்ஷன் ஒன்று வந்து வெப்சீரிஸ் மேலே ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு, பிகாஸ் ஆஃப் த கான்டென்ட்ஸ் ஸ்டார்டட் டு கம். அதனால வந்து இப்போ இதை கொடுத்தா இது வந்து ஆடியன்ஸ் வெல் ரிசீவ் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன தயக்கம் எங்கள் எல்லார் சைட்லேருந்துமே இருந்துச்சு. ஸோ வாட் இஃப் நம்ம இதுக்கு பதிலாக வேற ஏதாவது கதை ஒன்று பண்ணா என்ன அப்படின்ற ஒரு ஒரு தாட் அப்போ ஜென்ரேட் ஆச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த ஸ்கிரிப்டை தூக்கி ஓரம் வச்சுட்டு இன்னொரு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த நவம்பர் ஸ்டோரி. ஆக்சுவலாக ஒரு 3 இயர்ஸ் பேக் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த நவம்பர் ஸ்டோரி அப்படிங்கிற அந்த டைட்டில் வந்துட்டு ஏன் வச்சுது? அது நவம்பர் மந்த்ல நடக்குது அப்படிங்கறதையே நீங்க வந்துட்டு ஏதோ ஒரு பர்டிகுலர் ரீசன்காக தானே வச்சிருப்பீங்க? ஏன்னா அது வேற எந்த மந்தா வேணா இருக்கலாம், ஒரு ஆகஸ்டா இருந்திருக்கலாம், ஒரு ஜூனா இருந்திருக்கலாம். வை பர்டிகுலர்லி நவம்பர்? இல்ல, அதுக்குன்னு எதுவும் ஆக்சுவலா ஸ்பெசிபிக்கான ரீசனே இல்ல. நான் ஸ்கிரிப்ட் பண்ணும் பொழுது அந்த சீன் எழுதுற தேதி வந்து நவம்பர் 16 இருந்துச்சு. ஸோ அதனால அதே டேட்டத்துக்கு அதுல வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கதையில வர மற்ற சம்பவங்கள் எல்லாமே அந்த தேதிக்கு நாங்கள் இன்கார்பரேட் பண்ணும் பொழுது நிறைய டைட்டில்ஸ் யோசிச்சு பார்த்தோம். பட் கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுக்கு, கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கிற டைட்டிலாக வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே யுனானிமஸா பிடிச்சிருந்தது வந்து நவம்பர் ஸ்டோரி அப்படிங்கிறது தான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ நிறைய டைட்டில்ஸ் வந்து ஷூட்டு முடிகிற வரைக்குமே நிறைய டைட்டில்ஸ், ஈவன் டீசர் ரிலீஸ் பண்ற டைம் வரைக்குமே நிறைய பேக் அண்ட் ஃபோர்த் இருந்துட்டே இருந்துச்சு, டைட்டில் இது வச்சுக்கலாமா அது வச்சுக்கலாமா அப்படின்ட்டு. பட் ஃபைனலி வி ஸ்டார்ட் ஆன் நவம்பர் ஸ்டோரி ஆக்சுவலாக. ஸோ அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான எந்த ரீசனும் கிடையாது. எழுதுற அன்னைக்கு அது நவம்பர் 16, அதுல தான் அந்த நவம்பர் ஸ்டோரிங்கிறது ஜென்ரேட் ஆச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு அந்த நவம்பர் ஸ்டோரி வெப்சீரிஸை பார்த்த ஒரு ரசிகையா என்கிட்ட இருந்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அந்த அப்பா கேரக்டர் வந்துட்டு ஒரு கற்பனை கதாபாத்திரத்து கூட பேசுவாங்க. ஸோ அப்படி பேசுறப்போ அது வந்து ஏன் வில்லன் கேரக்டரா இருக்கு அந்த இடத்துல? அவங்க அம்மா கேரக்டரா இருக்கலாம், இல்லைன்னா தொலைஞ்சு போனா அவங்க மகள் கேரக்டரா இருந்திருக்கலாம். ஏன் அது பர்டிகுலர்லி வில்லன் கேரக்டர் இருந்துச்சு? நானும் மண்டையெல்லாம் போட்டு குழப்பி நிறைய யோசிச்சு பார்த்துட்டேன், அதுக்கு பதில் கிடைக்கவே இல்லை. நிறைய பேர் சோசியல் மீடியா அதை பத்தி குழம்பிட்டே இருந்தாங்க, அவர் சொல்லிருக்கலாமே சொல்லிருக்கலாமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரசிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அது என்ன அப்படின்னா, ஆக்சுவலா வந்து சி அவரு லைஃப்ல நடந்த அந்த விஷயத்தான் அவர் வந்து கதையா எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவர் அந்த கதையை எழுதி ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்க டைம்ல தான் அவருக்கு வந்து அர்லி ஆன்செட் ஆல்சைமருங்கிறது வந்து அவருக்கு தெரிய வருது. ஸோ அவருக்கு இருக்கிற ஒரே சேலஞ்ச் என்னன்னா, ஒரு ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேல நமக்கு பழசெல்லாம் மறக்க ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறது வந்து அவருக்கான ரன்னிங் அகைன்ஸ்ட் டைமா அவருக்கு அமையுது. ஸோ அதனால அந்த ப்ராசஸ் அவர் வேகப்படுத்துறாரு. இப்போ கதையா வந்து அவரும் அவர் மனைவியும் சந்திச்ச நாள்ல இருந்து ஆரம்பிச்சு அணு பிறந்ததை எழுதிடலாம், திரும்ப ரெண்டாவது குழந்தை உண்டானதை எழுதிடலாம், எல்லாமே எழுதிடலாம். ஈவன் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அவங்க பிரிஞ்சு திருநெல்வேலிக்கு போன வரைக்கும் எழுதிடலாம். அதுக்கப்புறமா இந்த டாக்டரை சந்திச்ச இந்த காட்சிக்கு அப்புறமா அந்த குழந்தை எங்க போயிருக்கும் என்ன வாயிருக்குங்கிறது தான் த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி. அதுதான் அணு பின்னாடி லாஸ்ட்ல எழுத போறாங்க. ஸோ அவர் ஸ்ட்ரக்அப் ஆன அந்த இடம் வந்து பசுபதி சாரை மீட் பண்ண அந்த அந்த சீன்ல தான் வந்து அவர் ஸ்ட்ரக்அப் ஆயிருப்பாரு. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குங்கிறது அவருக்கும் தெரியாது.
ஸோ அதை என்ன இருக்கும் என்ன இருக்குங்கிறத தான் அவர் ஸ்ட்ரக்கப்பாக இருப்பார். அதில் அவருடைய டிசீஸ் கூட 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 அந்த இமேஜில் ஸ்ட்ரக்கப்பாக இருக்கு, அதுவே ஹலசினேட் ஆக ஆரம்பிக்கும். குழந்தை நாங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸ்பெக்டேஷன், கடைசியில அந்த குழந்தை இவரு தான் அப்படின்னே ஏன் அப்படின்னு ஒரு தாட் வந்திருந்தது. சோ இப்ப வந்து ஒரு கிரைம் ஸ்டோரி அதை வந்து நீங்க எழுதுறப்போ எப்பவுமே ஒரு நார்மல் ஸ்டோரி எழுதுறதுக்கும் ஒரு கிரைம் ஸ்டோரி எழுதுறதுக்கும் நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கும். ஏன்னா ஒரு தேர்ட் சீன்ல நீங்க வைக்கிற ஒரு விஷயம் அது ஒரு செவன்த் சீன்ல வந்து ஒரு க்ளூவா வரும், அது ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கும். பண்ணும்பொழுது கொஞ்சம் சிரமம் இருந்துச்சு. அதாவது என்ன மாதிரியான சிரமம் இருந்துச்சுன்னா, நான் எதுவுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாம நான் எல்லாமே வந்து ஹோல்டு பண்ணிட்டே இருந்தேன்னா என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு புரியாது. ஸோ உங்களுக்கு கனெக்ட் ஆகிக்கிறதுக்கு எந்த பாயிண்ட்டுமே இருக்காது, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு புள்ளிக்கு மேலே ஒன்றும் புரியலன்னு டிட்டாச் ஆகிடுங்க. ஸோ உங்களுக்கு கனெக்ட் ஆகவும் ஒரு கதை வேணும், நீங்கள் கெஸ் பண்ணிக்க ஒன்று வேணும் பேசிக்காக க்ரைமில். இப்போ க்ரைமை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸை வந்து நீங்கள் கதையோட அவங்கள வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலைன்னா அவங்களால வந்து இதில் ஒட்டவே முடியாது எப்பயுமே. அப்போ அவங்க பேசிக்காக கணிக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரி வேணும், அண்ட் அது போக கணிச்சது கரெக்டு தானான்னு ஃபாலோ பண்ணி வரும்பொழுது அவங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கிற அளவுக்கு அந்த சர்ப்ரைஸ் கெடாத அளவுக்கு நாம ஒரு கதையும் சொல்லணும். ஸோ எங்களுக்கு ரொம்ப நாங்க சிரமப்பட்டது எங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் கிராஃப் பண்ணிக்க ஒரு கதை உங்க கையில கொடுக்கறதுக்கு வந்து எழுத வந்து நாங்க ரொம்ப அது என்ன ஃபீட் பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. அதாவது இப்ப முதல்ல எடுத்தீங்கன்னா அந்த மூணு பசங்க அவங்க ஒரு ரேப்ல இருக்கு, ரேப்ல இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க, ஒரு பொண்ணு அவங்க அப்டேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சரி ஓகே, அது வந்து இவருடைய பொண்ணாதான் இருக்கும் இப்படி நீங்க ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் குள்ள போயிருப்பீங்க, அவர் தான் கொலை பண்ணிருக்கிறாரு அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. பட் ஏன் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க மூணு நாலு எபிசோட்ல கெஸ்ட் பண்றது இந்த பசங்க தான் வந்து கான்ஃபிளிக்டா இருப்பாங்க அப்படிங்கறது வந்து நீங்க பேசிக்கா கெஸ்ட் பண்ணாதான் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த போர்ஷனை டிரா பண்றது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நீங்க தப்பா லீட் எடுத்து போறதுக்கான பாத் எது அப்படிங்கறத டிசைட் பண்ண எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அது ரொம்ப டிஃபிகல்ட்டா, ஏன்னா அது ஒரு கிரைம் ஸ்டோரி எழுதி அதுக்கு வந்து ஆடியன்ஸ கன்வின்ஸ் ஆக்குறது ரொம்ப கஷ்டம். பட் நீங்க கன்வின்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது ஒரு 100% ட்ரூ, நிறைய இடத்துல கன்வின்ஸ் பண்ணிருக்கீங்க. சோ இப்ப நெக்ஸ்ட் தமன்னா ஒரு பிக் ஸ்டார், ஒரு வெப் சீரீஸ் எப்படி அப்ரோச் பண்ணீங்க அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து நிறைய ஹீரோயின்ஸ் வந்து ஆப்ஷன்ல வந்து பேசி பார்த்தோம். தமனா மேம் வந்து அவுட் ஆஃப் ப்ளூ மூன் எங்களுக்கு அமைஞ்ச ஒரு ஆப்ஷன் தான். ஃபர்ஸ்ட்டு எங்களால் வந்து அதை எப்படி கரெக்டாக இருக்குமா என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஆப்ஷனாக இருந்துச்சு. அவங்க எப்படி இதுக்குள்ளே வருவாங்க, இப்போ அவங்க வந்தாங்கன்னா இது என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன் அவங்களுக்கு தான் இருக்கும், இதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, இதுவெல்லாம் நான் யோசிக்க இட் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். எனக்கு வந்து இதை அவங்ககிட்ட போய் சொல்லுவோம் முதல்ல, அண்ட் அவங்க இதை பண்றதுக்கான மைண்ட் செட்ல இருக்காங்களா, ஏன்னா ஷீ இஸ் அ பிக் ஸ்டார் அண்ட் அவங்க வந்து எப்பயுமே வந்து ஃபியூச்சரா பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க எல்லா பிக் ஸ்டார்ஸ்னு, நான் இதுக்கடுத்து இது பண்ணும் இப்படி போகணும் இப்படி போகணும், அவங்க க்ரோத் கிராஃபை வந்து அவங்க கையில வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கிராஃபுக்குள்ள இது வந்து பிளேஸ் ஆகுதாங்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ முதல்ல அவங்க கிட்ட போய் சொல்லுவோம், நமக்கு லக் இருந்து அவங்க சரின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம இதை ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற பாயிண்ட்ல தான் போய் நான் கதை சொல்றதுக்காக பாம்பேல போய் அவங்களை மீட் பண்ணுவாங்க வீட்டில். அந்த மீட் பண்ண போற ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு பதட்டம் இருந்துச்சு. பட் அவங்களை மீட் பண்ண அந்த நெக்ஸ்ட் மினிட்டே வந்து எனக்கு அந்த பதட்டம் போயிருச்சு. பிகாஸ் ஷி வாஸ் சோ சில், அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் கூட அந்த 16 வருஷம் நான் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கிறேன், யூ ஆர் ஜஸ்ட் அ நியூ படி அப்படிங்கிற எந்த விதமான ஆட்டிடியூடும் அவங்க கிட்ட வந்து டில் லாஸ்ட் டேட், நான் நேத்து அவங்க கிட்ட பேசின வரைக்குமே என்னால் அதை சென்ஸ் பண்ணவே முடியல. நான் ஒரு சில நேரம் இப்ப எடுத்து முடிச்சுட்டு இதெல்லாம் ரிலீஸ் எல்லாம் ஆயிடுச்சு, இப்ப திடீர்னு நான் டிவி பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரு யாரோ ஒரு பிக் ஸ்டாரோட தமிழ்நாடு அவங்களோட சாங் ஏதாவது வந்துச்சுன்னா, ஏ இவங்களை வச்சா நம்ம எடுத்தோம், இவங்களும் நம்ம கூட வந்து ஒர்க் பண்ணாங்க, எனக்கு அப்படிதான் இருக்கு இன்னைக்குமே. அது ரொம்ப என்னால அதை நம்பவே முடியல, அவங்க வந்து எங்க கூட ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ ஒரு நெக்ஸ்ட் டோர் கலா தான் எங்க கூடவே அவங்க இருந்தாங்க. சோ இட் வாஸ் ரைட் சாய்ஸ் அண்ட் இட் வாஸ் தி பெஸ்ட் சாய்ஸ். பசுபதி சார், ஏன்னா அவர் வந்து இதுவரைக்கும் அவர் நடிச்ச எல்லா கேரக்டருமே ஒரு ஆணிவேர் மாதிரி அங்கங்க பதிச்சு வச்சுட்டு வந்திருக்காரு. பட்டாசு பாலுவா இருக்கலாம், அதுக்கப்புறம் மிருவாண்டியில் அவரு அந்த கேரக்டரா இருக்கலாம், எல்லா கேரக்டருமே அவருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும். சோ அதே மாதிரி குழந்தை இயேசுவும் ஒரு தனி இடம் பிடிச்சிருச்சு. சோ அவர் கூட வர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? அதாவது வந்து நாங்க தான் அவருக்கு தேங்க் பண்ணணும், அவர் வந்து எங்களை நம்பி இந்த ப்ராஜெக்டுக்குள்ள வந்தது. அவர் வந்து நான் பேப்பர்ல என்ன எழுதியிருந்தேனோ
எனக்கு இந்த ஐடியா முத முதல்ல வந்தப்போ எனக்கு என்ன மாதிரியான எக்ஸைட்மெண்ட் இருந்திருக்குமோ அந்த எக்ஸைட்மெண்ட்டை கொஞ்சம் கூட 1% கூட குறைக்காம ஹீ டெலிவர்ட் வாட் வாஸ் பெஸ்ட். அந்த கேரக்டருக்கு எது பெஸ்ட்டோ அதை வந்து அவர் கன்சிஸ்டண்டாக எனக்கு அதில் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவர் ப்ரொவைட் பண்ண அந்த ஒவ்வொரு நாளுமே அது ஷேப் ஆகிற விதம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துச்சு. அப்பா இது இது ஒரு மாதிரி நல்லா வந்துடும், இது இந்த கேரக்டர் பேசப்படும். எனக்கு அது இப்போ வந்திருக்கிற இந்த சக்சஸ் வந்து நாங்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை, பட் எங்களுக்கு அந்த கேரக்டர் மேலே ரொம்ப ஒரு ஒரு ஹோப் இருந்துச்சு. ஓகே இது இந்த கேரக்டர் வந்து நல்லா பேசப்படும், இது இது நல்லா வந்துடும் அப்படின்ட்டு. ஆனால் அதை அவர் எலவேட் பண்ணி கொடுத்த விதம் வந்து இட் வாஸ் அது அதுக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அதை வந்து அவர் அந்த லெவலுக்கு அதை எலவேட் பண்ணி கொடுத்தாருன்னு தான் சொன்னார். ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சார், நெக்ஸ்ட் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு? நீங்க சொன்னதான் தியேட்டர் எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னு தெரியல, அதனால இந்த எங்களுக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஸோ அப்படியே பேசிட்டே இருக்கோம், என்ன இது பண்ணலாமா அது பண்ணலாமா, இது எப்படி எடுத்துப்பாங்க அது எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு. அந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போது இருந்த அந்த ஒரு கிரேசினஸ் வந்து இப்போ கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாறுது, அதுவே கொஞ்சம் பயமாக இருக்கு. திரும்ப அந்த கிரேசினஸ் ஸ்ட்ரக் ஆகணும், அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு ஒரு ஐடியா ஒன்று கிடச்சி அது பயங்கரமா கிரேசியா இருந்துச்சு அப்படினா இமிடியட்டா ஸ்டார்ட் பண்ணுது. கண்டிப்பா பட் நாட் இன் எ பிரஷர் டு ஸ்டார்ட் இமிடியட்லி. ஷர் ஷர் கண்டிப்பா வெயிட் பண்றோம். நெக்ஸ்ட் ஒரு டிஃபரண்டான ஜானர்ல வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்போ வந்துட்டு உங்ககிட்ட சில கேள்விகள் டக்குன்னு நீங்க பதில் சொல்லுங்க. சோ இட்ஸ் லைக் a rapid fire question. ஷர் ஷர் என்ன டைரக்டர் கூட நீங்க வர்க் பண்ணனும்னு ஆசைப்படுறீங்க? இங்க கூட நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா வர்க் பண்ணணும் அப்படினு ஆசைப்படுறியா? எந்த டைரக்டரா? டைரக்டர் டைரக்டர் வெற்றிமாறன் சார். நீங்க கிடையாது. என்ன விட உலகத்துல ஆக சிறந்த முட்டாள ஒருத்தர் இருக்கவே முடியாது. ஏன்னா அது அது அந்த ஐடியாவை கிரியேட் பண்ண ஒரு 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 கண்டென்ட் ரைட்டர் அவர் அதை எக்ஸிக்யூட் பண்ணிருக்கிறாருல, அதை விட நம்ம நேர்த்தியா ஒன்னு கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஹோலா ஒரு படத்தை பார்க்கும்போது இப்ப ஆடியன்ஸா இங்க இது குறையா இருக்கு இங்க இது நிறைய இருக்குன்னு நம்ம சொல்லிடுறோம். பட் ஆனா வந்து அந்த ஐடியாவில இருந்து அதை ஜென்ரேட் பண்றது அது ஒரிஜினலா அது அவங்க பண்ண மாதிரி நம்ம யாராலையுமே அதை பண்ண முடியாது. ஸோ எனக்கு அப்படி அது அவங்கவங்க எடுத்த வகையிலே அதை பார்த்து ரசிக்கணும் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இந்த படத்துல என்னோட கான்ட்ரிபியூஷன் ஒரு இடத்துலயாவது இருந்திருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்ட ஒரு படம் விருமாண்டி. கமல் சாருடைய பெரிய ஃபேன், கமல் சாருடைய டைரக்ஷன்ல பயங்கர ஃபேன். ஸோ இப்போ உங்களுடைய பதில இருந்தே நான் க்வெஸ்சன் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரெண்டு சான்ஸ் வருது. கமல் சாரோட நெக்ஸ்ட் மூவில வர்க் பண்றதுக்கான சான்ஸ், சூப்பர் ஸ்டாரோட நெக்ஸ்ட் மூவில வர்க் பண்றதுக்கான சான்ஸ், எது நீங்க எடுப்பீங்க? சூப்பர் ஸ்டார் கூட கமல் சார் கூடனா டே கால் ஷீட் இங்கேயும் நைட் கால் ஷீட் அங்கேயும் வேணா ஓடு. ரெண்டு வாய்ப்புமே கண்டிப்பா ஓட மாட்டேன், ஏன்னா திரும்ப கிடைக்குமான்னு தெரியாது. ஏதாவது ஒண்ணுதான் சார் சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க நீங்க? இப்ப நான் இதே கேள்வி இப்ப உங்களுக்கு வந்து இப்ப நீங்க ரஜினியை போயிட்டு ரஜினி சார போயிட்டு எடுப்பீங்களா கமல் சார போயிட்டு எடுப்பீங்களா சொல்லவே முடியாது. இல்ல ரெண்டு பேரும் எப்படியாவது ஒன்னா உட்கார, இல்லைன்னா இப்படி பண்ணலாம், ரெண்டு பேரையும் ஒரே படத்தை நடிக்க வச்சு நம்ம அந்த ஒரு படத்துல வேலை பார்த்துடலாம். ஓகே நம்ம மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிடலாம். இல்ல அதான் ரெண்டு பேரையும் ஒரே படத்தை நடிக்க வச்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதை பண்ணிட்டு ரெண்டு பேரையும் ஒரே செட்டுக்கு கொண்டு வந்துடலாம். அப்ப நீங்க வந்து பேட்டி எடுத்துருக்கீங்க சரியா போயிடும். நான் நவம்பர் ஸ்டோரியோட சக்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மலைக்கத்தக்க விஷயமா இருக்கும். அதுல கிடைச்ச பெஸ்ட் அப்ரிசியேஷன் என்னது? இவங்க எனக்கு ஒரு அப்ரிசியேட் பண்ணாங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் மறக்க முடியல, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்ரிசியேஷன். எனக்கு ஆக்சுவலா வந்து நிறைய அப்ரிசியேஷன் வந்துச்சு, ஆனா வந்து ரொம்ப இன்னசென்ட்டா ஜெனியூனா எனக்கு
ஒரு அப்ரிசியேஷன் ஒன்று வந்தது. ஏதோ ஒரு ஊர்ல இருந்து எனக்கு ஃபேஸ்புக்ல வந்து ஒரு சின்ன பொண்ணு ஒன்று மெசேஜ் பண்ணியிருந்தது. ஆனால் இந்த மாதிரி உங்கள் நவம்பர் ஸ்டோரி பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து என்ன போட்டிருந்ததுன்னா, எங்கள் அம்மா வந்து இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க, அவங்க ஏதோ சீரியல்னு நினச்சிட்டு பார்த்தாங்கன்னா ஃபுல்லாக என் கூடயே உட்காந்து பார்த்தாங்க, அவங்க பார்ப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, பார்த்து முடிச்சுட்டு அவங்க என்னடி அட்வர்டைஸ்மெண்ட்டே வரல இதில் அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப யதார்த்தமாக சொல்லிச்சு. அவங்க ஏதோ சீரியல் நினச்சிட்டு பார்த்துருக்காங்க போல், அதில் அட்வர்டைஸ்மெண்ட்டே இல்லை அப்படின்னது வந்து எனக்கு அவங்க அவ்வளோ இன்னசென்ட்டாக அதை கேட்டது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அவங்கள அதை உட்கார வச்சு பார்க்க வைக்கிது அப்படிங்கிறது எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்தது. அந்த ஒரு இன்னசென்ட்டான கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இட் வாஸ் நைஸ் டாக்கிங் டு யூ சார், ரொம்ப அழகா, ரொம்ப ஒரு டைரக்டர் எவ்வளவு அழகா ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல முடியுமோ, ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச். நீங்க சொன்ன அந்த ட்ரீம் ப்ராஜெக்டாகவும் சீக்கிரமா தியேட்டர் ஓபன் பண்றதுக்காகவும் நாங்க ஒரு பாப்கார்ன் சாப்பிட்டு செம்மையா ஜாலியா என்ஜாய் பண்ணி படம் பாக்கிறதுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ சோ மச் சார், விஷ் யூ ஆல் சக்சஸ். ரேடியோ சிட்டி சார்பா உங்களுக்கு எங்களுடைய சக்சஸ்க்கான வாழ்த்துக்கள். Thank you so much, Radio City. Thank you.